பிரதமரின் செயலகத்துக்கு சொந்தமான பிரதமரின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலமான அலரி மாளிகைக்கு பின்புறமாக உள்ள இந்த கட்டடம் மற்றும் அதிலிருந்த பொருட்களை முறையாக அல்லது சட்டப்பூர்வமாக பொறுப்பேற்க வருவார்கள் என்ற எதிர்பார்ப்புடன் நேற்றிரவு 8:30 வரை காத்திருந்த அரச உத்தியோகத்தர்கள் சிலர் தமது எதிர்பார்ப்பு ஈடேறாமையினால் கட்டடத்தின் கதவுகளை மூடிவிட்டு வீடு திரும்பினர். பல்வேறு அரச திணைக்களங்களில் கடமையாற்றிய இந்த உத்தியோகத்தர்கள் இந்த கட்டடத்தில் இயங்கிய ஊழல் ஒழிப்பு குழு செயலகத்தின் கடமைகளுக்காக 2015 பிப்ரவரி மாதம் நியமிக்கப்பட்டனர். ஊழல் ஒழிப்பு குழு செயலகம் 2015 ஜனவரி 8 ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தை அடுத்து நிறுவப்பட்ட தேசிய நிறைவேற்று சபை மற்றும் அமைச்சரவையின் தீர்மானத்துக்கு அமைய ஸ்தாபிக்கப்பட்ட நிறுவனமாகும். பிரதமரின் தலைமையிலான இந்த குழு உபக்குழு மற்றும் உடனடி நடவடிக்கை குழு என்பவற்றையும் கொண்டிருந்தது. இந்த குழுவின் நோக்கம் மற்றும் பொறுப்புகளுக்கு அமையவிருந்த நீண்டகால மற்றும் குறுங்கால நிகழ்ச்சி திட்டங்களோ ஏராளம். 2015 ஜனவரி 8 முன்னர் நிலவிய ஆட்சியில் இருந்தவர்களால் இழைக்கப்பட்ட பாரிய ஊழல் மோசடி குறித்து ஆராய்வதற்கான நிறுவனம் ஒன்றை ஸ்தாபிப்பது தொடர்பில் 2015 ஜனவரி 21 பிரதமர் சமர்ப்பித்த இந்த அமைச்சரவை பத்திரமே இங்கு 28 இயங்கிய ஊழல் ஒழிப்பு செயலகத்தின் பிறப்பு அத்தாட்சி பத்திரமாகும். இந்த அமைச்சரவை பத்திரத்துக்கு 2015 ஜனவரி 29 அங்கீகாரம் கிடைத்தது தொடக்கம். கடந்த வெள்ளிக்கிழமை வரை ஊழல் ஒழிப்பு குழு செயலகம் 6 ஒரு தடவை மேற்கொள்ளப்பட்ட கால நீடிப்புடன் இயங்கியது. இறுதியாக மேற்கொள்ளப்பட்ட கால நீடிப்பின் பிரகாரம் கடந்த வெள்ளிக்கிழமையுடன் ஊழல் ஒழிப்பு குழு செயலகத்தின் காலம் நிறைவடைவதை அறிந்திருந்த அதன் பணிப்பாளர் கடந்த வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைக்கு பின்னர் என்ன செய்ய வேண்டும் என பிரதமரின் செயலாளரிடம் எழுத்து மூலம் வினவியுள்ளார். இந்த கடிதம் கிடைத்ததா என்பதை கூட பிரதமரின் செயலாளர் இந்த செயலகத்துக்கு அறிவிக்கவில்லை. அரச அலுவலகம் ஒன்றை மூடும் போது பின்பற்ற வேண்டிய நடைமுறைக்கு அமைய தமது செயலகம் இயங்கிய இந்த கட்டடம் இதிலிருந்த பொருட்கள் இதுவரையான செயற்பாடுகளுடன் தொடர்புடைய ஆவணக்கோவைகள் என்பவற்றை பொறுப்பேற்குமாறு கடந்த வெள்ளிக்கிழமை மீண்டும் ஒருமுறை செயலகத்தின் பணிப்பாளர் பிரதமரின் செயலாளருக்கு எழுத்து மூலம் அறிவித்த போதிலும் அதற்கும் பதில் கிடைக்கவில்லை. ஊழல் ஒழிப்பு என்ற பெயரில் உருவாக்கப்பட்ட கட்டமைப்பு அரசாங்கத்தின் 100 திட்டத்துடன் நீர்த்து போனாலும் கடந்த வெள்ளிக்கிழமை வரை 28 ஊழல் ஒழிப்பு குழு செயலகம் அமைச்சரவை தமக்கு வழங்கிய ஆணையின் பிரகாரம் தமது பணிகளை உரிய முறையில் நிறைவேற்றி வந்துள்ளது. லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு, போலீஸ் மற்றும் குற்ற புலனாய்வு திணைக்களம் ஆகியவற்றுக்கு வசதியை ஏற்படுத்துவதே இந்த செயலகத்தின் பொறுப்பு என்பதுடன் நாட்டின் வலிமையான சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் அதிகாரமும் இதற்கு இருக்கவில்லை. கடந்த 28 கிடைத்த 450 முறைப்பாடுகளில் 447 முறைப்பாடுகள் தொடர்பிலான மீளாய்வு அறிக்கைகளை செயலகம் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரலுக்கு அனுப்பியிருந்தது. ஊழல் ஒழிப்பு குழு செயலகத்துக்கு வழங்கப்பட்டிருந்த ஒரேயொரு அதிகாரமும் இதுவாகும். சமர்ப்பிக்கப்பட்ட மீளாய்வு அறிக்கையின் பிரகாரம் எந்தெந்த சம்பவங்கள் தொடர்பில் மேலதிக விசாரணை நடாத்தப்பட வேண்டும், இந்த விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டிய நிறுவனம் என்ன, இறுதியில் வழக்கு தாக்கல் செய்வதா இல்லையா என்பது சட்டமா அதிபரின் பொறுப்பிலேயே உள்ளது. அரசியல் பழிவாங்கலுக்கு மாறாக ஊழல் மோசடியை சமூகத்திலிருந்து ஒழிக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கம் அரசாங்கம் வசம் இருக்குமாயின் ஊழல் ஒழிப்பு குழு செயலகம் அந்த உண்மையான நோக்கத்தை சாத்தியப்படுத்துவதற்கு அரசாங்கத்துக்கு உந்து சக்தியாக அமைகின்றது. இந்த செயலகத்தின் எதிர்காலம் தொடர்பிலான அரசாங்கத்தின் நிலைப்பாடு இனியும் மக்களுக்கு இரகசியமாக இருக்க வேண்டுமா? பிரதமரே, இது உங்களின் கவனத்திற்கு.